ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கே கே பேசுகிறேன். திருப்பி வீடியோ வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஜெசிகா ஜோன்ஸ் சீசன் 2 எபிசோட் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸான எபிசோடில் என்ன நடந்திருக்கும், அந்த லெஸ்லி ஆன்சன் தான் இவன் அம்மான்னு சொல்லி தெரிஞ்சோன்னே இவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அதனால் அவள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். சரி, கதையோட ஸ்டார்டிங் சீனில் ஜெசிகாவுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கோம்ல, அந்த ஆக்சிடென்ட் சீன் தான் காட்டுறாங்க. ஆனால் அது அவங்க அம்மா போர்ஷன்லேருந்து காட்டுறாங்க. அதில் அவங்க கை எல்லாமே தீல எரிஞ்சு போய் கிடக்குது. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கண் விழிக்கிறாங்க. அவங்க மூஞ்சி ஃபுல்லாக எரிஞ்சு போன நிலையில் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. அப்போ அங்கே இருக்க நர்ஸை சொல்கிறாங்க, நீங்கள் இதை பற்றி எதுவும் பேனிக் ஆகாதீங்க, ஏன்னா இந்த நிலைமையில நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படத்தை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அங்கே இருக்க ஆளுங்களை அடிச்சு போடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம். அப்போ அங்கே இருக்க ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த பொண்ணையும் பிடிச்சி அவங்க அழிக்க பார்க்குறாங்க. வேற யாரும் இல்லை, ஜெசிகா தான் அது. அப்போ தான் காரல் வந்து மயக்க ஊசி போட்டு அவனை மயக்கடையை வச்சுருப்பான். இந்த சீனை தான் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். அந்த மயக்க நிலையில் அவன்கிட்ட சொல்கிறான், இப்போ அந்த பொண்ணு தூக்கி போட்டல அது வேற யாரும் இல்லை உன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும் போதே அவன் மயக்க நிலைக்கு போகிறான். இந்த மாதிரி கதைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் ஒன்று ஒன்று தான் பண்ணுற மாதிரி அவன் சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ண ஒரு சயின்டிஸ்டும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த தெரிஞ்சோடனே அவங்களே ரொம்ப ஆச்சரியமாயிட்டு ரொம்ப குழப்ப நிலைக்கு போறாங்க. ஆனா டாக்டர் கார்லுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவனோட ஆராய்ச்சி சக்சஸ்ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஜெசிகாக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி இவங்களை வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிருக்கான். இவங்க சக்சஸ் ஆகி வந்திருக்காங்க. ஆனா சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படியா சரி பண்ணணும். லெஸ்லி ஆன்சன் எப்படி இவளுக்கு பேர் வந்துச்சுன்னா, இப்ப டாக்டர் கார்ல் கூட ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்க பேர் தான் டாக்டர் லெஸ்லி ஆன்சன். அவங்க இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களோட மண்டவோட தான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாத்திருப்பீங்க. பிகாஸ் அவங்களோட பேர்ல தான் இவங்களுக்கு புது அடையாளமே கிடைச்சிருக்கும். அது போக போக உங்களுக்கு தெரியும். முதல் கேள்வியே ஜெசிகாவோட அம்மா வந்து கேக்குறாங்க, எதுக்காக நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க உயிரை நாங்க காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் டாக்டர் காரல் வந்து சொல்றான், நாங்க ஒரு ரிசர்ச் பண்றோம், உங்களை வச்சுதான் பண்ணுவோம். இதுக்கப்புறம் அவங்க கேட்கிற கேள்வி, என்னோட பசங்க அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க அலிசா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது, ரொம்ப பெரிய பெரிய ஆக்சிடென்ட். அதுல உங்க புருஷனும் உங்களோட பையனும் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப துடிக்கிறாங்க, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே, ஆனா அவங்க பொண்ணு உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகுதான் அவங்க கொஞ்சம் காமா வராங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் காரல் பொறுமையா எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. நீங்க இங்க வரும்போது நான் ரொம்ப செதஞ்சு போயிருந்தீங்க, நான் தான் அவங்களோட ஜீனை வந்து மாத்தி உங்களை இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், திருப்பியும் ரிகவர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பிரச்சனை என்ன, உங்களுக்கு போன் வந்து பவர்ஃபுல்லா இருக்காது, அது ரிகவர் ஆகிறதுக்கு தான் இவ்வளவு வருஷம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப திருப்பியும் கூட என் பொண்ணை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்காங்க. அதனால என்ன சொல்றாங்க, நீங்க ஃபுல்லா ரிகவர் ஆனாதான் நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்ட முடியும், அது வரைக்கும் முடியாது, ஏன்னா அவன் ஆனா சேஃபா தான் இருக்கா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் சரி வேற வழி இல்லைன்னு சொல்லி நம்பி ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப ஜெசிகாவோட ஸ்கூல் எண்ட் அப் லைன் வந்து காட்டுறாங்க. சோ அந்த டைம்ல ட்ரிஷ் வந்து வேற லெவல்ல ட்ரெண்ட்ல இருக்கா. ஆனால் ஒரு மைனஸ் இருக்கு, அவளுக்கு பயங்கரமான ட்ரக் அடிக்டாக இருக்கான். ஆனால் ஜெசிகாக்கு இவ பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் ஜெசிகாக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஆனால் ட்ரிஷுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க காசை மட்டும் பிடுங்கிறதுலே இருக்காங்க. அந்த விஷயம் ஜெசிகாக்கு புரியுது, ஆனால் அவள் ட்ரிஷ் வந்து புரியல, ஏன்னா அவ்வளோ போதையில் இருக்காவ. அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சரிவா பாத்ரூம் போய் ட்ரக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதுவா ட்ரிஷ் இதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஜெசிகா சொல்லும் போது அதெல்லாம் அவன் காதில் வாங்காமல் அவள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ ட்ரிஷோட அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் சரக்கு ஆர்டர் பண்ணிட்டு ஜெசிகா கிட்ட செம்ம நெக்கலாக பேசுகிறாங்க. நம்ம ஜெசிகா சும்மா இருப்பாளா, அவ போட்டு நாக்கு போடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறா. ஆனா ட்ரிஷோட அம்மா மோசம், ஏன்னா ட்ரிஷிய வந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் அனுப்புறதுக்கு தான் இந்த மாதிரி பாருக்கே வந்து கூட்டு வந்திருக்காங்க. அப்ப ட்ரிஷோட அம்மா ரொம்ப மோசமா இருந்திருக்காங்க போல. ஜெசிகாக்கு அது தெரியுது, அதனாலதான் அவங்க அம்மா அவ்வளவு திட்டுறா. அப்ப அங்க ஒரு பார்டெண்டர் வரான், அவன் பேர் என்னன்னா ஸ்டேர்லின். அவன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாவும் நல்ல ஆட்டிடியூடாவும் பேசுறான். அதனால ட்ரிஷோட அம்மா டிப்ஸ் கொடுத்து அனுப்புறாங்க. அதை பார்த்தா பார் ஓனருக்கு இது பிடிக்கல, அதனால அவன் திட்டுறான், வாடா நீ இல்லன்னா அவன் வேற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிட்டே இருக்கான். இந்த விஷயம் ஜெசிகாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரிஷோட ஃப்ரெண்ட்ஸ் வேற எங்கேயோ கூட்டிட்டு போறதுக்காக அவளை கூப்பிடுறாங்க. அப்ப ஜெசிகா சொல்றா, என் ஸ்கூல் இருக்குடி, நாளைக்கு போகணும்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஏன் என் மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ட்ரிஷ திட்டுறா. ஆமா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காசு பிடுங்கறதுல மட்டும் தான் குறியா இருப்பாங்க, நான் அப்படியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ மட்டும் என்ன பண்ற, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் யாரு கட்டுறா, எங்க காசு தானே கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கலா பேசுறா. அவர போதையில இருக்கனால அப்படி பேசிடுறா. ஓ அப்படி சொல்ற ட்ரிஷ், ஆனா நீ இல்லாம இருக்க முடியாது நினைக்காத ட்ரிஷ், இந்த மாதிரி ஏடிஎம் இருக்கு பாத்தல, இவ்வளவு கேஷ் என்கிட்ட இருக்குடி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பாக்கலாம் பாக்கலாம்
பாக்கலாம், ஏதாவது பெயில் வேணும்னா கால் பண்ணு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்லாம் சொல்லிட்டாங்க இந்த கிளம்புறா. இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஸ்டெர்லைன் வந்து பாக்குறான். அதுக்கப்புறம் ஜெசிகாவோட அம்மா சீன் காட்டுறாங்க, அவங்க கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஏர் விக் எல்லாம் வச்சு செட் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காரல் என்ன பண்றான், வழக்க போல டெஸ்டிங் எல்லாம் பண்ணி செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, என் பொண்ணை இப்பயே நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க இன்னும் தயாரா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் சொல்றது உங்களுக்கு புரியல, இப்ப பண்ண ஜெனடிக் இதுல வந்து சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு, அது வந்து நான் ரெட்டிஃபை பண்ணணும், அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம இதை நீங்க பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா உங்க பொண்ணை பாக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் அவர் அந்த சேர்லயே உட்கார்றான். லைட்டா அவளுக்கும் இவனுக்கும் அப்பயே ஒரு கிரஷ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேள்விகள் ஆரம்பிக்கும் போது அவ ஒரு கேள்வி கேட்கறா, என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எப்ப அவளை இங்க இருந்து நாங்க வெளியிட்டோமோ உன்னோட நிலைமை நாங்க பார்த்தோம், ஏன்னா உன்னோட நிலைமை வந்து ரொம்ப நாள் எடுக்கும் ரிகவர் ஆகிறதுக்கு தெரிஞ்சதுனால அவளுக்கு ஒரு வீடு தேவைப்படுது, அதனால வேற ஒருத்தரோட வீட்டுல அவளை குடியிருக்க வச்சோம், இப்ப வேற ஒருத்தர் வீட்டுலதான் இருக்கா, நல்லாதான் இருக்கா, நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை கேட்டு அவளுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அது மட்டும் இல்லாம நீ இறந்துட்டேன்னு சொல்லி சொல்லிட்டோம், மொத்தமா உங்க குடும்பமே இறந்து போச்சு, இப்ப அவன் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நாங்க புரிய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவ செம்மையா காண்டவரா, ஏன் அவகிட்ட போய் சொன்னீங்க நான் உயிரோட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்படியே அவளுக்குள்ள அந்த டெம்ப் ஏறுது. பாத்தியா இதுக்கு தான் அவனுக்கு சொன்ன, உனக்கு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால ட்ரக்கை குத்தி இவளை மயக்கடைய வைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெர்லினும் ஜெசிகாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஆனா ஜெசிகா வந்து சில டீடைல்ஸ் வந்து சொல்ல மாட்டான்றதுனால நீ சொல்லு சொல்லுன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கான், ஆனா அவன் சொல்ல மாட்டான், அதனால நைஸா அவனோட டீடைல்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்கிறான். அப்ப அங்க ஒரு ஓவர் ஜாக்கெட் இருக்கு, அந்த ஜாக்கெட்டை பாக்குறான். அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் திருட்டு ஜெசிகா பண்றா. அதுக்கப்புறம் ஒரு மாசமா அவன் கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான், அவளோட ஸ்கூலை குவிட் பண்ணிட்டான். அப்ப காலங்கத்துல அவன் என்ன பண்றானா, அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். எதுக்காக சண்டை போடுறானா, அவங்க அண்ணனோட பிசினஸ் பிளம்பிங் பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ் வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவனுக்கு அது விருப்பமே இல்லை, அவனுக்கு ஒரு கிளப் அதுக்கப்புறம் ஜெசிகாவை தேடி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிஷியோட அம்மா போய் மீட் பண்ணுறாங்க. ஆனால் அவள் கொஞ்சம் நெக்கலாக பேசி, அவளா யாருமா அவளாக எங்கள் கூட இருப்பாளா, கொஞ்சம் நெக்கல் பிடிச்சவ தான், இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரில, எங்கள் கூட ஸ்டே பண்ணுறதே இல்லை, நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் தெரியுமா, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். சரி அவன் எங்கே இருக்கானாச்சு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் யார், இல்லை ஜெசிகா ஸ்கூல் படித்த மேக்ஸ் டீச்சர் நான், சரி அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவகிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். சரி சரி எனக்கு தெரிஞ்சு அவள் இப்போ ஏதோ பார்ட் டெண்டர் கூட வந்து
தங்கியிருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டேன். வேணா போய் பாருங்க அங்கே தேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்களும் அவங்க பொண்ணை போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ ஸ்டெர்லைன் கூட இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அந்த டைமில் ஜெசிக்காக்கு வேறு பீரியட்ஸாக அப்போ அவள் போயிட்டு அந்த பேடை மாற்றதுக்காக போகிறான். இவங்களும் பின்னாடியே போயிட்டு உனக்கு எதாவது வேணுமான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த டைமில் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டெர்லைனுக்கு கடன் கொடுத்த ஆளுங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. அவனை தனியாக கூட்டு போயிட்டு நீ கடன்லாம் எனக்கு கொடுக்கவனா, ஆனால் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தியா, அவன் எனக்கு பக்க பலமாக நிற்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறான். அப்போனா நீ கடன் கொடுத்துதான் அவனை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி ஒரு டீல் போட்டுக்கலாம், அவனுக்கு பக்க பலமாக நிற்பா, ஆனால் அவனுக்கு வர பங்கில் கால்வாசி எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு சொல்லி டீலை போட்டு இவங்க முடிச்சு போகிறாங்க. இந்த விஷயத்த எல்லாமே ஜெசிக்காவோட அம்மா கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து அவனை மிரட்டுறாங்க. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னேன், நான் அவனோட அம்மாடா, நான் அவங்களுக்காக போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன். ஆனால் அவங்க அம்மா கேட்காம போட்டு நங்கு நங்கு நங்குன்னு அச்சு சாவச்சிட்றான். அந்த டைமில் ஸ்டெர்லைன் எங்கன்னு சொல்லி இவ தேடி வரா ஜெசிகா. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஜெசிகா அவன் பாய் ஃப்ரெண்ட் இந்த நிலமையில இருக்கிறத பார்த்து யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவுறா கஷ்டப்படுறா. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க அம்மா மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜெசிகா ட்ரிஷ்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசலாம்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரிஷ் அந்த பார் ஓனரோட ஓவரா இதுவாகிறதுக்காக பார்த்துட்டு இருக்கா. இது எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். அதனால ஜெசிகா பயங்கரமாக காண்டாயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை ட்ரிஷ், இதுதான் ட்ரக் எல்லாம் அடிக்ட் ஆனா இப்படிதான் ஆகு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்ப அந்த பார் ஓனர் ஓவரா பேசுறதுனால இன்னொரு அடி இப்படி சொல்லுவேன், இன்னொரு சொல்லிப்பாரு அந்த பயம் இருக்கு நான் ஓடி போடா அப்படின்னு சொல்லி மிரட்டி விடுறான். அதுக்கப்புறம் ட்ரிஷ்கிட்ட அவள் தனியாக பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான். அதை கேட்டு ட்ரிஷும் கொஞ்சம் வருத்தமாகறான். எனக்கு புரியல ட்ரிஷ், என் கூட இருக்க எல்லாருமே என்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ அந்த கடன் கொடுத்தவங்களாம் என்ன பண்ணாங்க ஜெசிகா, அவங்களெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் அவங்கள அடித்தேன் அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. ஜெசிகா நீ சொல்கிறல உன் கூட இருந்தாங்க எல்லாரும் வந்து போயிட்டாங்கன்னு, அப்போ நான் ஏன் சாவலை, நான் ஆக மாட்டேன், நீ இருக்கல, அப்போ நான் உனக்கு 24 மணி நேரமாக கால் பண்ண ட்ரை பண்ணுற, நீ ஏன் எடுக்கல, ஏன்னா நீ அவ்வளோ போதில் இருந்திருக்க, இதெல்லாம் வேணா ட்ரிஷ், நம்ம நார்மல் லைஃப் போகலாம், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அப்போ தான் ட்ரிஷ்ஷும் இந்த முடிவுக்கு வரா, இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ணவே கூடாது, நம்ம நார்மலாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃபே மாற ஆரம்பிச்சுது. ஜெசிகா ஒரு ஆலிஸ் இன்வெஸ்டிகேஷனாக மாத்திரா அவன் பாய் ஃப்ரெண்ட் பேர்லேயே. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது எல்லாருமே பயந்து விடுறாங்க. அப்போ டாக்டர் கார்லவும் வந்து பார்க்குறான். நான் ஒரு மிருகம், என் பொண்ணு பக்கத்துலேயே நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். இது பாரு இதை பற்றி கவலைப்படாத, இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிப்போம், கவலைப்படாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே உன்னோட தப்பு கிடையாது, இது எல்லாமே நான் தான் காரணம், நான் தானே உன்னை இந்த மாதிரி மாற்றினேன், இது எல்லாமே என்ன தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதனால் அவன் கொஞ்சம் காமாக வரா. அப்போ இந்த விஷயத்தை எல்லாமே அவங்க அம்மா இப்போ தான் ஜெசிகா கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டோடனே ஜெசிகா வந்து பயங்கரமாக கண்ணீர் விடுறான். இந்த விஷயத்துக்கு அப்புறம் என்ன மன்னிப்பியா ஜெசிகா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே. இப்போ டாக்டர் காரல் என்ன பண்ணுறான்னா மயக்கம் வந்து ஜெசிகாக்கும் போட்டுறான். ஸோ அப்படியே கதையை முடிது. இதோட எபிசோட் 8 வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாமோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே அது வரைக்கும் ஷைனிங் அப் கே கே பாய்.